வணக்கம் எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள காந்தி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் கல்வி நிறுவனத்தில் உள்ள நான் டீச்சிங் போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் இது இந்திய அரசின் ஒரு நிறுவனமாகும் என்னென்ன பதவிகள் பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் ஆஃபீஸர் செக்ஷன் ஆஃபீஸர் லைப்ரரி அசிஸ்டண்ட் லைப்ரரி அட்டண்டன்ட் கம் டைபிஸ்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஏற்கனவே கல்வித் தகுதி மொத்தம் எத்தனை பணியிடங்கள் போன்ற விவரங்களை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போஸ்ட் நம்பர் ஒன் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் மொத்த பணியிடம் ஒன்று அன்றிசர்வ் போஸ்ட் ஏற்கனவே சம்பள விகிதம் லெவல் டுவெல் பேசிக் பே எழுவத்தி எட்டாயிரத்தி எட்நூறு டூ ரெண்டு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு இந்த வந்து டிப்டேஷன் போஸ்ட்டு தான் இதுக்கு விண்ணப்பிக்க யார் தகுதியானவர்கள்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போஸ்ட்டில் ரெகுலர் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கணும் ஆஃபீஸஸ் ஒர்க்கிங் இன் ஆர்கனைஸ்டு அக்கௌண்ட் சர்வீசஸ் என்னென்ன போஸ்ட்னால் ஐசிஏஎஸ் ஐஆர்ஏஎஸ் ஐடிஏஎஸ் ஐபி அண்ட் டிஏஎஸ் மற்றும் ஐஏ அண்ட் ஏஎஸ் இந்த மாதிரி பதவிகளில் ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து டெப்டேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்த பதவி செக்ஷன் ஆஃபீஸர் மொத்த பணியிடங்கள் ஒன்று அன்றிசர்வ் போஸ்ட் எந்த கம்யூனிட்டி பீப்புள் ஒன்றும் அப்ளை பண்ணலாம் இதுக்கான சம்பள விகிதம் லெவல் செவன் பேசிக் பே நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு இதற்கான வயது வரும்பு வந்து அதிகபட்ச வயது விரும்பு முப்பது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் வந்து அஞ்சு வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் தராங்க இந்த பதவிக்கு இப்போ கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி படித்திருந்தால் போதும் யூஜி டிகிரி படிச்சிருந்தால் போதும் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஒர்க் இந்த கவர்மெண்ட் ஆர் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ண அனுபவம் இருந்தால் வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்த பதவி லைப்ரரி அசிஸ்டண்ட் மொத்த பல ஒன்று அன்ரெஸர் போஸ்ட் எந்த கமிட்டி பீப்புள் ஒன்றாலும் அப்ளை பண்ணலாம் இதுக்கான ஊதிய விகிதம் லெவல் சிக்ஸ் பேசிக் பே முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு டு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வயது வரம்பு முப்பது கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்தால் ஐந்து வருடம் வந்து ரிலாக்ஸேஷன் தராங்க இதற்கான கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா டிகிரி இன் லைஃப் சயின்ஸ் அதாவது பிஎல்ஐஸ் படித்திருந்தால் போதும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கவர்மெண்ட் ஆர் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜில் ஒர்க் பண்ண வருடம் அனுபவம் இருக்கணும் அடுத்த போஸ்ட் லைப்ரரி அட்டெண்ட் கம் டைபிஸ்ட் மொத்த பயணங்கள் ஒன்று அன்றிசர்வ் போஸ்ட் இந்த பகுதிக்கு வந்து எந்த கம்மிட்டி பீப்புள் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இதற்கான ஊதிய விகிதம் லெவல் டூ பேசிக் பே பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் டூ அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூறு அதிகபட்ச வயது வரம்பு இருபத்தைந்து கவர்மெண்ட் ஸ்டப்பாக வந்தால் ஐந்து வருடம் ரிலாக்ஸேஷன் இருக்குது இருபத்தைந்து ப்ளஸ் ஐந்து முப்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இதற்கான கல்வித்தகுதி ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தால் போதும் கூட வந்து டைப் ரைட்டிங் ஸ்பீடு தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் இன் இங்கிலீஷ் அடிக்க தெரிஞ்சிருக்கணும் அடுத்த போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் போ ரெகுலர் போஸ்ட் இதுக்கான மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் மற்ற எதுவும் ஆலோன்ஸ் எல்லாம் எதுவும் கிடைக்காது மொத்த பயணம் ஒன்று இந்த பதவிக்கு கல்வித் தகுதி ஏதாவது ஒரு டிகிரி படிச்சு போதும் ఎక్స్పీరియన్స్ పట్టిన మినిమం టు ఇయర్స్ ఎక్స్పీరియన్స్ ఇన్ అకడమిక అండ్ ఎగ్జామినేషన్ సెక్షన్ ఇన్ సెంట్రల్ గవర్నమెంట్ ఎడ్యుకేషనల్ ఇన్స్టి్యూషనలో ఆర్ ఉంది అనుభవం ఇక్కడ మేడం ఎక్స్పీరియన్స్ ఆఫ్ వర్కింగ్ ఇన్ ఈ ఆఫీస్ సిస్టమ్ నాలెడ్జ్ ఆఫ్ వర్కింగ్ ఇన్ ఎమ్ఎస్ వేర్డ్ అండ్ ఎమ్ఎస్ ఎక్సల్ నాలెడ్జ్ ఆఫ్ యూజిసీ రూల్స్ అండ్ రెగ్యులేషన్ కండక్ట్ ఆఫ్ ఎగ్జామినేషన్స్ పబ్లిషింగ్ ద రిజల్ట్స్ మెయిన్స్ ఆఫ్ స్టూడెంట్ డేటాబేస్ ఫీ కరెక్ రిజిస్టర్ ఇష్యూ ఆఫ్ పోనా పై సర్టిఫికెట్ செமஸ்டர் மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் டூ த ஸ்டூடண்ட்ஸ் கண்டக்ட் ஆஃப் கான்கேஷன் இந்த மாதிரி பணிகள் எல்லாம் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா பியூர்லி டெம்ப்ரரி அண்ட் கான்ட்ராக்ட் பேஸ் பேசிஸ் தான் கான்ட்ராக்ட் பீரியட் வந்து லெவன் மந்த்ஸ் அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து வந்து கான்ட்ராக்ட் பீரியட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அடுத்த போஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் செக்ஷன் வந்து இது அக்கௌண்ட் செக்ஷனுக்கான போஸ்ட் மந்த்லி சேலரி முப்பதாயிரரூவா வேறு எதுவும் அலோன்ஸ் கிடைக்காது இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க ஏஜ் மெட்டிரலாம் எதுவும் கிடையாது ரிட்டையர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் இதற்கான கல்வித்தகுதி பிகாம் அல்லது எம்காம் படிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் டூ இயர்ஸ் எக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அல்லது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அக்கௌண்ட் செக்ஷன் ஒர்க் பண்ண அனுபவம் தேவைப்படும் இதை தவிர வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் இ ஆஃபீஸ் சிஸ்டம் நாலேஜ் ஆஃப் ஒர்க்கிங் இன் டேலி இஆர்பி பிஎஃப்எம்எஸ் எம்எஸ் வேர் எக்ஸல் மற்றும் நாலேஜ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஜிசி எக்ஸட்ரா இதை பற்றின அனுபவம் எல்லாம் இருக்கணும் இது ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பியூர்லி டெம்பரரி அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் கான்ட்ராக்ட் பீரியட் வந்து லெவன் மந்த்ஸு அதுக்கப்புறம் வந்து திருப்தியாக இருந்தால் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க மேற்கான பதவிகளுக்கு விண்ணப்பிக்க இன்ஸ்டியூட்டோட வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்ஜிஎன்ஐஓடி டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு நவம்பர் இரண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் கடைசி தேதி வந்து இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க இந்திய குடிமகனாக மட்டும்தான் இருக்கணும் வெளிநாட்டாக விண்ணப்பிக்க முடியாது ஓன்லி ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து சப்போட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்பணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வயது இனம் கல்வித் தொகுதி அனுபவம் போன்றவற்றினுடைய ஜெராக்ஸ் காப்பி வந்து செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷனோட சேர்த்து வச்சு அனுப்பணும் இன்டர்வியூ அல்லது டெஸ்ட்டுக்கு கால்வால் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அப்போ வந்து நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம கொண்டு போகணும் கேண்டிடேட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் எதாவது கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணியிருந்தா அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து த்ரோ ப்ராப்பர் சேனல் அவனுடைய ஆஃபீஸ் மூலமாக அனுப்பணும் அதுக்கு முன்னாடி அது லேட் ஆகிற மாதிரி இருந்தால் அட்வான்ஸ் காப்பி வந்து த அசிஸ்டண்ட் ரிஜிஸ்ட்ரார் அட்மினிஸ்ட்ரேஷன் ராஜீவ் காந்தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் பெங்களூர் டு சென்னை ஹைவே ஸ்ரீ பெரும்புதூர் சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் ஜீரோ ஃபைவ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு இந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம அட்வான்ஸ் காப்பி அனுப்பி வைக்கணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சு த அசிஸ்டன்ட் ரஜிஸ்டார் அட்மினிஸ்ட்ரேஷன் ராஜீவ்காந்தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் பெங்களூர் டு சென்னை ஹைவே ஸ்ரீபெரும்புதூர் சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் ஜீரோ ஃபைவ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு இந்த அட்ரஸ்க்கு வந்து ஸ்பீட் போஸ்ட் அல்லது கொரியரில் வந்து நம்ம அனுப்பணும் கவரில் வந்து அப்ளிகேஷன் த போஸ்ட் எந்த போஸ்டும் நம்ம விண்ணப்பிக்கிறோம் இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி அனுப்பணும் கேண்டிடேட் வந்து கவர்மெண்ட் ஸ்டாப்பாக இருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேரக்டர் சர்டிஃபிகேட் விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் மற்றும் டெபுடேஷன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் காப்பி ஆப் ஏபிஆர் இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்ளிகேஷன் நம்ம போடுறதுக்கப்புறம் வந்து ஷார்ட் லெட்டர் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இமெயில் மூலமாக நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த பதவிகளுக்கு ரிட்டன் டெஸ்ட் ஆர் ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ இதெல்லாம் வந்து எங்கே நடக்கணும் ராஜீவ்காந்தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் பெங்களூர் டூ சென்னை ஹைவேஸ் ஸ்ரீ பெரும்புதூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இங்கே தான் வந்து நடக்கும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் வந்து நூறுரூவா நம்ம வந்து ஆன்லைனில் பே பண்ணணும் இதுக்கான லிங்க் வந்து வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிரந்தர பணிடங்களுக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டால் வந்து கோட்ராஸ் வந்து நம்ம கேம்பஸ்லேயே வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்ட் போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் ரெண்டு போஸ்ட்டுக்குள்ளே அதுக்கு வந்து தனியாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட் வந்து டெம்பரரி மற்றும் கான்ட்ராக்ட் அப்படி மட்டும் சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்ட் பீரியட் வந்து லெவல் மந்த்ஸ் மற்றும் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்து கோட்டாஸ் எல்லாம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேஷுவலி வந்து சிஎல் வந்து மாதத்துக்கு ஒரு ஒரு சிஎல் மட்டும்தான் அலவுடு கான்ட்ராக்ட் போஸ்ட்டை ஒர்க் பண்ணும்போது நம்ம பாதியில் வந்து வேலையை விட்டு போகணும்னா ஒன் மந்த் பெரிய நோட்டீஸ் கொடுத்துட்டு விலையை விட்டு நம்ம நின்றுடலாம் கான்ட்ராக்ட் போஸ்ட்டுக்கு வந்து மந்த்லி சேலரி வந்து முப்பதாயிரம் ரூபா மட்டும்தான் வேறு எதுவும் வந்து அலோன்ஸ் கிடையாது இந்த போஸ்ட் வந்து பியூர்லி டெம்பரரி மட்டும் இது வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பர்மனெண்ட் பண்ண சொல்லி நம்ம கேட்க முடியாது கான்ட்ராக்ட் போஸ்ட் அப்ளை பண்ணவங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் வயது இனம் மற்றும் கல்வித் தகுதி அனுபவம் போன்றவற்றின் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணி வந்து நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம காமிக்கணும் ஷார்ட் லிஸ்ட் கேண்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து இண்டிவிஜுவல் இமெயில் மூலமாக அனுப்புவாங்க இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வந்து வயது வரம்பு இல்லை ரிட்டையர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் வித் ஜெராக்ஸ் காபீஸ் அட்டஸ்டட் செல் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காஃபீஸ் வந்து தி அஸிஸ்ட் ரிஜிஸ்ட்ரார் அட்மினிஸ்ட்ரேஷன் ராஜீவ்காந்தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் பெங்களூர் டூ சென்னை ஹைவே ஸ்ரீபெரும்புதூர் சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் ஜீரோ ஃபைவ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு இந்த அட்ரெஸ்க்கு வந்து ஸ்பீட் போஸ்ட் ஆர் கொரியரில் அனுப்பலாம் கவர் மேலே வந்து அப்ளிகேஷன் பார் த போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆன் கான்ட்ராக்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு நம்ம அகாடமிக் ஆர் அக்கௌண்ட்ஸ் அதை வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பினோம் இந்த கான்ட்ராக்ட் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணோம் நூறுரூவா வந்து ஆன்லைனில் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க கூகுளில் ஆர்ஜி என்ஐஒய்டி அப்படின்ட்டு சர்ச் பண்ணோம்னா முதல்ல வர லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போகலாம் வெப்சைட்டில் கொஞ்சம் கீழே வந்தோம்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க அனௌன்ஸ்மெண்ட் அது கீழே வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் நான் டீச்சிங் போசிஷன்ஸ் அந்த லிங்க் உள்ளே போனோம்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் அதை பற்றின பிடிஎஃப் லிங்க் ஒன்று இருக்கும் அது ஒரு பே ஃபீ ஆன்லைன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதுக்கான லிங்க் இருக்கும் மற்றும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மூணு லிங்க் இருக்குது இதில் வந்து பே ஃபீ ஆன்லைன் அதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோம்னா இதுக்கான ஃபீ நூறுரூவா கட்ட வேண்டியதுக்கான லிங்க் வரும் இதில் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீடியர் கொடுத்தோம்னா பீஸ் பே பண்ணுறதுக்கான லிங்க்கு உள்ளே போகும் இது வந்து செலக்ட் பேமெண்ட் பார் கேட்டகரி நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணுமோ அந்த போஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு பீஸ் பே பண்ணலாம் அடுத்தது நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லி கேட்கும் க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்து உள்ளே போகணும் நம்முடைய யூசர் நேம் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மற்றும் கேப்ச கோட் இதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துனா நம்ம வந்து நியூ அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் க்ரியேட் நியூ அக்கௌண்ட் அதை க்ளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக லாக்இன் ஆகிடும் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆர் நவ் லாக்இன் அப்ளிகேஷன் பேஜுக்கு போயிடும் இதை வந்து நேம் ஆஃப் த போஸ்ட்டில் வந்து நம்ம என்ன போஸ்ட்டு அப்ளை பண்ணுறோமோ அதை கிளிக் பண்ணோம் அடுத்த நம்முடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபுல் நேம் ஃபாதர்ஸ் நேம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் செக்ஸ் டேட்டா ஆஃப் பர்த் அப்புறம் ஆதார் நம்பர் பேன் கார்டு இதெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்த அப்ளிகேஷன் ஃபீ பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் ஆர் ட்ரான்சாக்ஷன் நம்பர் அதை மென்ஷன் பண்ணோம் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் டேட்டா ஆஃப் பேமெண்ட் அதை வந்து கிளிக் பண்ணணும் அதுக்கடுத்த வந்து அட்ரஸ் பார் கரஸ்பாண்டன்ஸ் நமக்கு வந்து போஸ்டல் அட்ரஸ் போஸ்டலில் எந்த அட்ரெஸ்க்கு வரணும் அந்த அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணணும் அடுத்த வந்து பர்மனண்ட் அட்ரஸ் அதை டைப் பண்ணணும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இது வந்து நம்ம எத்தனை அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலும் அதுக்கு அதுக்கு தேவையான ஆட் ரோ கொடுத்து வந்து நம்ம புதுசாக காலம் ரோ க்ரியேட் பண்ணிக்கலாம் க்ரியேட் பண்ணி நம்ம எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் டைப் பண்ணலாம் அதுக்கத்துக்கு பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு வந்து ஒரு ரோ கொடுத்துருக்காங்க நமக்கு எத்தனை கம்பெனியில் வந்து எத்தனை இடத்துல வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதுக்கத்துல ஆட் ரோ கொடுத்து வந்து நம்ம நியூ ரோ வந்து க்ரியேட் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணலாம்

பனிஷ்மெண்ட் ஏதாவது பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்குமா அப்படின்னு அதை பற்றின நோ டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் கடைசியாக வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் மற்றும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உபயோகப்படுறனாலும் உங்கள் நண்பர்களுக்கும் உபயோகப்படும் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் பெல் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்